வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஓடலான்ருக்கேன் சரிங்களா. 1600 மீட்ரு எவ்வளோ டைமிங் வருதுன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸ்டாப் வாட்ச் இங்கே இருக்குது தெரியுங்களா. ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓடலான்ருக்கேன் எவ்வளோ நேரம் டைமிங் வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நைட்டு ஓடலாம். நான் 1 மீட்டருக்கு டவுன் தான் டைமிங் 2:23. அவங்களா அறுநூறு 700 மீட்டர்கிட்ட வந்தாச்சு. இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு, பரவாயில்ல இருந்தாலும் ஓடணும். ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வந்து நினைக்கிறேன். ரொம்ப மொபைல கையில் வச்சுட்டு ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுவும் பேசவே முடியல.
டயர்டாயிருச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 200 மீட்டருக்குள்ளே தான் இருக்கு. ஆயிரத்தி ரீச் பண்ண அவ்வளோதான், ஒரு 50 மீட்டர் தான். டைமிங் 6 நிமிஷம் வரைக்கும் வந்துருக்குது. ரொம்ப டயர்டாயிடுச்சு. 2 கிலோமீட்டர் ஓடலான்றதா ஓட முடியல. 1500 மீட்டர். ஓகே போதும். நான் ஸ்டார்ட் பண்ணதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கே 6 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் கூட போடவே முடியாது. சரிங்களா, நான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, ஏ போ வர. இப்போ எனக்கு 6 நிமிஷம் தான் வந்துருக்குது. அதோட ஒரு 7-8 டைம் கிட்ட ஓடிருப்பேன். இப்போ 6 நிமிஷம் வந்துருக்குது, அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே குறைக்கிறதுங்கிறது வந்து இன்னும் வந்து இன்னும் ஒரு மாதம் ஒன்றா தான் இந்த 6 நிமிஷம் டைமிங்கே குறைக்க முடியும். சரிங்களா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓடுறவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு கவலைப்பட வேணாம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டயர்டாகிடுவீங்க 1500 ஓடுறதுக்குள்ளேயே. சரிங்களா, ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். ஒரு 10 நாள் ஓடினீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சரியாயிடும். சரிங்களா, டைமிங் குறைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அவ்வளோதான். 6 நிமிஷம் தான் மீடியம், அதுக்கு மேலே குறைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சரிங்களா, சரி ஓகே. அடுத்து வந்து ரன்னிங் முடிச்சுட்டேன். ஓகே, அடுத்து வந்து நான் ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் சின்ன வார்ம் அப் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து பார்க்கலாம். சரிங்களா, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ரன்னிங் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பர்பீஸ். சரிங்களா, பர்பீஸ்னு எப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, நான் செஞ்சு அனுப்பி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ உட்காந்துக்குங்க. சரிங்களா, இப்போ உட்காந்து காலை பின்னாடி போட்டு தெரியல நினைக்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட் வந்து இப்போ உட்காந்துக்குங்க. இப்போ போட்டு இப்போ தண்டால் எடுத்து பக்கம் காலை இப்படி கொண்டு வந்து எனக்கு கொடுத்தோம். சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, இன்னும் செஞ்சு அனுப்பிக்கிறேன். இப்போ உட்காந்துக்குங்க. உட்காந்து இப்படி தண்டால் போட்டு, சரிங்களா சரிங்களா. ஓகே, இப்போ எந்த பிரச்சனை செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, இதே பர்பீஸ். சரிங்களா, அடுத்து வந்து ரெண்டாவது வந்து ஸ்குவாட்ஸ் அப். சரிங்களா, அது எப்படின்னா சும்மா சேரில் போகிற மாதிரி எப்போ வந்து வந்துருச்சா போகுது. சரிங்களா, இந்த பிரச்சனை பாருங்கள்.
பிடிப்போம் சரிங்களா. இப்போ உட்காந்து சரிங்களா இந்த மாதிரி. ஓகே பார்த்தீங்களா, ஃபஸ்ட் வந்து நீங்கள் பர்பீஸ் போடலே போதும், அதுதான் எல்லா எக்ஸசைஸும் ஈக்குவலாகிடுச்சு சரிங்களா. பர்பீஸ் ஸ்குவாட் செஸ்ட் ரெண்டு மட்டும் போதும்னு நினைக்கிறேன். வேறு வேறு அடுத்து வந்து ஸ்டெப்ஸில் ஒர்க் அவுட் அது முக்கியம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஃபாஸ்ட்டாக ஏறுங்க, அடுத்து வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பாக சரிங்களா, ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பாக ஃபாஸ்ட்டாக ஏறுங்க. நான் வந்து ஒர்க்காக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பா, அடுத்து வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பா சரிங்களா. இந்த மாதிரி ஸ்டெப் ஒர்க் அவுட் முக்கிய வச்சுங்களா. இது ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து மூணு தான் முக்கியமானது. ஒன்று வந்து ஸ்டெப் ஒர்க் அவுட், அது ரொம்ப முக்கியம். அது ஸ்டெப் ஒர்க் அவுட் எதுக்குன்னா நல்லா தரைக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு, அதனால தான் ஸ்டெப் ஒர்க் அவுட் சரிங்களா. ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. 100 மீட்டர் 400 மீட்டர் ஓடுறக்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்டெப் ஒர்க் அவுட் முக்கியம் சரிங்களா. அடுத்து வந்து பர்பீஸ், பர்பீஸ் ரெண்டாவது வந்து பர்பீஸ் முக்கியம். அப்புறம் வந்து ஸ்குவாட்ஸ் அப், சேரில் உட்கார மாதிரி, இது மூணு தான் முக்கியமானது. இது மூணு மட்டும் பண்ணாலே போதும், மற்றது வந்து எக்ஸசைஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும். ரன்னிங் எக்ஸசைஸ் நடிச்சிங்கனாலே வரும், அந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே அடுத்து வந்து இப்போ 1200 ஓடணும்ல. ஃபஸ்ட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லைவ்லேயே போட்டிருந்தேன், லைவில் வந்து சரியாகவே வரல நெட்ஒர்க் ப்ராப்ளம். அதனால இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. மொபைலில் வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அப்புறமா அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன். நேற்று போட்டது வந்து எதுவுமே சரியாகவே வரல. யூடியூப்பில் லைவ் ஒரு இடத்துல உட்காந்து போட்டாலே சிக்னல் ஃபுல்லாக இருக்கிற இடத்துலையே ஸ்டக் ஆகி தான் வரும். நான் வேறு இதில் வேறு ரன்னிங் 1200 மீட்டர் ஓடிட்டு லைவ் போடுறவங்க வந்து சாத்தியம் இல்லை. நான் போட்டேன், பூராமே ஸ்டக்காகி வந்தது, தெளிவாகவே இல்லை சரிங்களா. அதனால தான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதை இப்போ போட்டது வந்து இப்போ கரெக்டாக நான் டிஸ்டன்ஸ் ஒரு ஒரு கொஞ்சம் தூரம் போயில 400 மீட்டர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னல, அது வந்து கரெக்டான அக்யூரேட்டான டிஸ்டன்ஸ் கிடையாது. ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் 1200 அது வேணால் தெரியும். இடையில் இருக்கிறதுல நானாக ஒரு ஆவரேஜாக நானாக சொன்னது. ஃபஸ்ட்டு சொன்னது வந்து 400 மீட்டர் 2:23 சொல்லிட்டேன். அது வந்து 400 மீட்டரில் 2:23 வராது. 400 மீ அதாவது 2:23 வந்து 600 மீட்டர் கிராஸ் பண்ணி வந்திருக்கும். அது சரியாக தெரில, சும்மா சொன்னது. 400 மீட்டர் தான் வந்திருப்பேன் சொல்லிட்டேன். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் கரெக்டான இது தான், 6 நிமிஷத்தில் ஓடிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடுறவங்களுக்கு வந்து ஒரு 7 நிமிஷம், 7 நிமிஷத்துக்கு மேலே தான் வரும், 8 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் சரிங்களா. நிற்காமல் ஓடுங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து ஓடுறவங்களுக்கு வந்து ஓட முடியாது சரிங்களா. நான் வந்து இப்போ ஒரு 10 நாள் தான் ஓடிருக்கிறேன், அதனால் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல எனக்கு. பெயினில் இது இது இப்போ இப்போதைக்கு இல்லை. ஃபஸ்ட் டைம் ஓடும்போது இந்த பேக் மசில்ஸ்லாம் இந்த இடம்லாம் தெரியுதுங்களா, இந்த பேக் மசில்ஸ்லாம் ரொம்ப வலிக்கும். ஃபஸ்ட் டைம் ஒரு 2 நாள் ஓடினேன், அடுத்து 3 நாள் அடுத்து ஒரு ஒரு 4-5 நாள் பிரேக் விட்டேன், சுத்தமாக நடக்கவே முடியல. அதனால் 4-5 நாள் ஓடவே இல்லை. அதுக்கப்புறம் மறுக்கா ஓடினேன், மறுக்கா வந்து அந்த இடம் வலிக்கிறது இல்லை சரிங்களா. ஃபஸ்ட் டைம் ஓடுறவங்க வலி இருக்க தான் செய்யும், அது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இருக்குது, ஒவ்வொரு டைமும் இருக்காது சரிங்களா. இப்போ தான் நான் இப்போ வந்து நேற்று 2 கிலோமீட்டர் ஓடினேன், இன்றைக்கி 1200 ஓடினேன், இல்லை எனக்கு வந்து இப்போ வலிக்கிறது இல்லை சரிங்களா. ஃபஸ்ட் டைம் ஓடுறவங்களுக்கு தான் வலிக்கும், ஒவ்வொரு டைமும் வலிக்குங்கிறது கிடையாது. அடுத்து வந்து நிறைய பேர் வந்து செஸ்ட் எப்படி இது விரிக்கிறதுன்னு கேட்டீங்க. செஸ்ட்டில் நீங்கள் எந்த கவலையும் பண்ண வேணாம், அவங்களே விரிச்சிருவாங்க சரிங்களா. நீங்கள் எதுவுமே செஸ்ட்டு வந்து ஒர்க் செஸ்ட் ஒர்க் அவுட் தேவையே இல்லாதது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மூச்சை ஃபுல்லாகவே விட்டுருங்க, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்களே சொல்லி அவங்களே அளவு எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து மூச்சை ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம், அதாவது வந்து மார்பிளை வந்து மூச்சே இல்லாதப்போ மூச்சை ஃபுல்லாக விட்டுருவீங்களா, அப்போ ஒரு அளவு எடுப்பாங்க. அதுக்கடுத்து ஃபுல்லாக மூச்சு இழுத்ததுக்கப்புறம் ஒரு அளவு எடுப்பாங்க, அதுதான். அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் 5 சென்டிமீட்டருக்கு மேலே தான் விரியும் சரிங்களா. அப்புறம் வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே இந்த 81 என்னமோ நினைக்கிறேன், அந்த சென்டிமீட்டர் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும் சரிங்களா. செஸ்ட் இல்லாதவங்கன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் செஸ்ட் இல்லாமல் இருக்கும். மற்றபடி வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஸ்ட்டு பற்றி கவலையப்பட வேணாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து
கயிறு தான் உங்களுக்கு முக்கியம். கயிறு இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாரும் எதில் போவாங்கன்னா கயிறு லாங் ஜம்ப் இது ரெண்டு மட்டும் மெயினில் வச்சுங்க. இது ரெண்டில் தான் முக்கால்வாசி பேர் வந்து இதில் தான் கழிவாங்க சரிங்களா. இது தான் தோல்வி அடைவாங்க. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே நீங்கள் பிசிக்கல் வந்து பாஸ் ஆகிடலாம் ஓகேங்களா. ஓகே அடுத்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்து கயிறு ஏறுறதால கயிறு வந்து இப்போதைக்கு இல்லை கயிறு. ஆனால் வந்து ஒரு டைம் ஏறி பார்த்துக்க அங்கே ஒரு வேறு பக்கம் அங்கே வந்து வீடியோ போடணும்ல பார்ப்போம். கயிறு வந்து கயிறு ஏறக்கு வந்து நீங்கள் வந்து புல்லப்ஸ் எடுத்தாலே போதும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து புல்லப்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு ஒரு 7 அல்லது 8 புல்லப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே கயிறு உங்களால் வந்து ஈஸியாக ஏற முடியும் சரிங்களா. ஓகே தேங்க்யூ. எனி டவுட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.